வணக்கம், வெல்கம் டு சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்மா மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அரை கிலோ அளவுக்கு கம்மா மீன் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், நான் இந்த மீன் எப்படி க்ளீன் பண்ண, எப்படி மீன் ஆயணும், கம்மா மீன் எப்படி ஆஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ எப்படி கம்மா மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் மீன் குழம்பு, கம்மா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் டீயை அடுப்பத்தை வச்சு வச்சுருக்கேங்க. நல்லா சட்டி சூடாகட்டும். இப்போது சட்டி நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கம்மா மீன் குழம்புக்கு சொல்லவே வேணாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயத்துக்கு நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இப்போ அது கூட வெங்காயம் கூட 4 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேங்க. அதுவும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஃபஸ்ட் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா கீரி எடுத்துருக்கேங்க. இது சின்ன மிளகா, நான் 4 சேர்க்குறேன். மீன் குழம்புக்கு பச்சை மிளகா சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகோட வாசனை மீன் குழம்புல ரொம்ப நல்லா இருக்குங்க. போட்டோம்னா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 தக்காளிங்க, நல்ல பழமான தக்காளி, 2 பெரிய தக்காளி. நல்லா இந்த மாதிரி ஒரு தக்காளியை 4 மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன். பொடிசாலாம் நறுக்கக்கூடாது. ஒரு தக்காளி எடுத்து 4 மட்டும்தான் நறுக்கணும். இந்த மாதிரி நான் நறுக்கிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நம்ம வந்து மசிச்சு விடவே கூடாது. இது அப்படியே தான் கிடக்கணும். கம்மா மீன் குழம்புக்கு அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு மசிச்சு விடக்கூடாது. அப்படியே இருக்கட்டும். அப்படியே எண்ணெயெல்லாம் இந்த தக்காளி நல்லா வேகட்டும். உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்ல. உப்பு போட்டோம்னா ரொம்ப குழஞ்சி வந்து அதுவே இதுவாகிடும், மசிஞ்சு போயிடும். அதனால் உப்பு சேர்க்காமல் நான் அப்படியே எண்ணெயிலே வேகட்டும் தக்காளி. இப்போ இது வேகட்டுங்க, நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம குழம்பை கூட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த குழம்பை கூட்டுறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து நான் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ அதை நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். மீன் குழம்புக்கு புளிப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கம்மா மீன் குழம்பு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புளியை கரைச்சி இப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த புளி தண்ணி கூட நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூன்கிட்ட. இப்போ அதை நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நான் தக்காளியை கரண்டி வச்சு மசிச்சு விடலைங்க. எப்படி இருக்குது பாருங்கள் தக்காளி. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இந்த குழம்புக்கு.
இப்போ இது கூட நம்ம கரச்சு வச்சிருக்கிற இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இதில் குழம்புல. இந்த பாத்திரத்தை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க ஒரு வாட்டி. நான் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2.5 ஸ்பூன் போட்டேன், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 3 ஸ்பூன் ஆச்சு இந்த ஸ்பூன்கிட்ட. பாருங்கள் இப்போ எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதை கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ தீயை ஃபுல்லாக வச்சிடலாங்க. ஒரு மூடி போட்டு குழம்ப இந்த மாதிரி 3/4 மூடி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வத்திடுச்சுங்க குழம்பு. இப்போ மீன் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மீனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புல மீனை சேர்த்தாச்சுங்க. மீனை சேர்த்து மெதுவாக அது மாதிரி கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு மீன் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை குறைச்சி தீயை குறைச்சி வச்சுக்கலாங்க. குறைச்சி வச்சுட்டு பாதியாக மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள் மீன் போட்டு 10 நிமிஷமாக நல்லா தலத்தலன்னு கொதிக்குதுங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சுற்றி எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நம்ம கம்மா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் உடையில பாருங்கள் அப்படியே தான் இருக்குது மீன். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதை பாக் பண்ணிடலாம். பாருங்கள் வணக்கம் வணக்கம், கம்மா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நம்ம போட்ட தக்காளி இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இந்த கம்மா மீன் குழம்புல தக்காளி இந்த மாதிரி இருக்குங்க. இதை சாப்பிடும்போது மீன் குழம்புல போட்ட தக்காளி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எடுத்து சாப்பிடும்போது வணக்கம் வணக்கம், கம்மா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மா மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.